சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தடையை மீறி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மஞ்சு விரட்டிற்கு வந்த சரக்கு வாகனங்களுக்கு போலீசார் 2,500 ரூபாய் அபராதம் விதித்தனர். மின்னல்குடிப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தங்கள் ஊரில் மஞ்சு விரட்டு நடைபெறும் என இணையத்தில் தகவல் பரப்பியுள்ளனர். இதனை நம்பி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த காளைகளின் உரிமையாளர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தங்களது காளைகளை 500க்கும் மேற்பட்ட சரக்கு வாகனங்களில் அழைத்து வந்தனர். இதையடுத்து போலீசார் அவர்களுக்கு அபராதம் விதித்தனர். மயிலாடுதுறை பெரம்பூர் அருகே பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அரசு பள்ளி ஆசிரியர் பொக்சோவில் கைது செய்யப்பட்டார். பெரம்பூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் ஞானஸ்கந்தன். இவர் பள்ளியின் முன்னாள் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தடையை மீறி காளியம்மன் கோவிலுக்கு பூத்தட்டு எடுத்துச் சென்ற பெண் பக்தர்களால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பால்குடம் மற்றும் பூத்தட்டு எடுத்து வந்த பெண்கள் முக்கிய வீதி வழியாக வலம் வந்து கோவிலை அடைந்தனர். இதையடுத்து அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டனர். அப்போது பாதுகாப்பான இடைவெளி கேள்விக்குறியானது. வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் கோவில்களில் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பூத்தட்டு ஊர்வலம் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் 1 லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட மீன் வலைகள் மற்றும் படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான திப்பம்பட்டியில் தடை செய்யப்பட்ட வலைகளை கொண்டு மீன் பிடிப்பதாக மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மீனவர்கள் பரிசல்கள் மற்றும் மீன் வலைகளை விட்டுவிட்டு தப்பிச் சென்றதால் அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திமுகவை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் மீது திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீர்மானத்தின் மீதான சிறப்பு கூட்டம் வருவாய் கூட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய திமுக துணைத் தலைவர் பிரீத்தி சந்தில் தாழ்த்தப்பட்ட இனத்தவரை தவறாக பேசுவதாகவும் பல்வேறு பணிகளில் அரசியல் ஆதாயத்துடன் செயல்படுவதாகவும் கூறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனா்.